அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்டிவே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இன்றைய தேதிப்படி, அதாவது June 17, 2024, இந்த தேதிப்படி அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ்லாம் என்ன, ஹையர் எஜுகேஷன் டீட்டெயில் பற்றி சொல்லலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டினே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் பற்றின விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வழக்கமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீட்டு ஃபஸ்ட்டு, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ்ஸு, அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் சில காலேஜஸ்ஸு, இதுக்கெல்லாமே ப்ளஸ் பிவிஎஸ்சி வெட்டர்னரி, அதுக்கும் வந்து விசிஐ கவுன்சிலிங் மூலமாக. இந்த நீட்டு மார்க்கு என்னாச்சு, நீட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னா, 1563 பேருக்கு மட்டும் ரீடெஸ்ட் வச்சுருக்காங்க. ரீசன் என்னென்னா, சம் கிரேஸ் மார்க் கொடுத்ததில் சம் இஷ்யூஸு அதுதான். ஸோ அடுத்த இப்போ நீட்டில் என்ன நடக்கணும், அந்த ரீடெஸ்ட் வந்து 23ஆம் தேதி, June 23 சொல்லியிருக்காங்க, ஷெடியூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மெடிக்கல் கவுன்சிலிங். ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி பார்த்தோம்னா 30ஆம் தேதிக்கு அப்புறம்தான் வர வாய்ப்பு இருக்கும் போல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேட்டை செக் பண்ணிக்கலாம் இருக்குது. இது வந்து நீட்டு பார்த்தோம்னா ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிஎன்இஏ என்ஜினியரிங், என்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அதுதான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனு. பேராமெடிக்கல் கோர்சஸுக்கு 21/6 வரைக்கும் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. பேராமெடிக்கல் கோர்சஸுக்கு 21/6 வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக டிஎன்ஏயு அக்ரிகல்ச்சர் சொல்லும் இல்லையா, டிஎன்ஏயு அதில் ஸ்டேட்டஸ் என்ன, யூஜி பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது 18ஆம் தேதி. அப்புறம் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ரேங்க் லிஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 7.5% அவங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போன்னா 19/6 to 20/6 சொல்லியிருக்கு. அதே போல் மற்றவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதிலே டிஎன்ஏயு டிப்ளமோ கோர்ஸுக்கு 12/6 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருந்தாங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு, அது க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன எதிர்பார்க்கலன்னா ரேங்க் லிஸ்ட்டு, மெரிட் லிஸ்ட்டு வரணும், எப்போ வரும்ன்றது இப்போ தெரியல, எதிர்பார்த்துட்ருக்கு. இப்போ அதிலே டிஎன்ஏயு பிஜிக்கு பார்த்தோம்னா 23/6 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது, 30/6 ரிசல்ட்டு. இதுதான் டிஎன்ஏயுடைய ஸ்டேட்டஸு. டிஎன்ஏயில் இப்போ ஐகார் மூலமாக ஜாயின் பண்ணுறதுனா இப்போ க்யூட் யூஜி எழுதியிருக்கீங்க, இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஐகார் கவுன்சிலிங் மூலமாக டிஎன்ஏயில் அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும். தனுவாஸ் எடுத்துக்கோங்களேன், தனுவாஸ் பொறுத்த வரைக்கும் 21/6 வரைக்கும் டைம் இருக்குது, இன்னும் 4 டைமு, 21/6 லாஸ்ட் டேட்டு தனுவாஸ் பிபிஎஸ்சி அண்டு பீடெக் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. டிஎன்ஜிஎஃப்யு தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஜிக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 1/7, July 1 லாஸ்ட் டேட்டு பிஜி அப்ளிகேஷன். யூஜி பொறுத்த வரைக்கும் இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டு எல்லாம் நாளைக்கு வந்துடும், ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு க்யூட் யூஜிக்கு பார்த்தோம்னா நீங்கள் எல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, இன்னும் ரிசல்ட் வரலை. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் நடக்கும், அந்தந்த யூனிவர்சிட்டி அந்தந்த காலேஜில் நடக்க போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு க்யூட் பிஜி, அதுக்கு நீங்கள் அப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு, சியூடியூன்லேயும் அதே மாதிரி தான். காந்திகிராமில் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் கிளியராக சொல்லலை, அதுவும் கொஞ்சம் வெப்சைட் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, பாருங்கள், செக் பண்ணுங்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதுக்கு அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு டிஎன்ஏ மூலமாக தான் கவுன்சிலிங் நடக்க போகுது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. மற்ற கோர்சஸுக்கெல்லாம் டைம் இருக்குது, 30/6 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், 30/6 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், மறந்துடாதீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அது வந்து இப்போ பிஎஃப்எஸ்சி மற்ற கோர்சஸுக்கு எல்லாத்துக்குமே. அடுத்ததாக பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை சொல்லியிருக்கேன், இதுதான் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இன்றைய தேதிப்படி ஒவ்வொரு கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த தகவல் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸு. தேங்க்யூ.